எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலே செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு திங்கக்கிழமை விநாயக சதுர்த்தி திருநாள். இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாளில் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தீர்களே ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு ராஜயோகம் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும். என்ன ஆசைப்பட்டு மனதில் வேண்டிட்டு இதை செஞ்சாலும் அந்த ஆசை, அந்த வேண்டுதல் எந்த விதமான தடையும் இல்லாமல் உடனே நிறைவேறும். அதற்கு இந்த ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் போதும். இது நீங்கள் விநாயக சதுர்த்தி நாள் அன்னைக்கு செய்யணும். மற்ற நாட்களை விட இந்த விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷம். நவ கிரகங்களும் விநாயகருக்கு கட்டுப்பட்டவை. அந்த நாளில் நாம் விநாயகரை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சங்கிற பட்சத்தில் விநாயகரினுடைய அருளால் நவ கிரகங்களினுடைய ஒரு சேர்ந்த அருளும் நமக்கு கிடைத்து வேண்டியது, விரும்பியது, கேட்டது, நினைத்தது என அத்துணையும் உங்களிடம் வந்து சேரும். வெந்தய பரிகாரம் என்று அதனுடைய பெயர். அதனோட ப்ரொசீஜர் சொல்கிறேன். விநாயக சதுர்த்தி நாளன்று காலையில் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறை போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதே பிரம்ம முகூர்த்த டைமில் செஞ்சாலும் சரி, அல்லது ஒரு 7 மணியில் இருந்து 7 மணியில் இருந்து இந்த வெந்தய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த டைமிங் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விநாயக சதுர்த்தி திங்கக்கிழமை நாள் அன்னைக்கு வருது. திங்கக்கிழமை இந்த வெந்தய பரிகாரத்தை செய்கிறோம். வெந்தயம்ங்கிற தானியம் புதன் பகவானுக்கு உரியது. புதனினுடைய ஹோரை திங்கக்கிழமை எப்பொழுது வருகிறது என்றால் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் வருகிறது. அதை நீங்கள் தவறவிட்டால் அதே திங்கக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் வருகிறது. இந்த ரெண்டு டைமிங்கில் வருது இந்த புதன் ஹோரை. ஸோ நீங்கள் இந்த புதன் ஹோரையில் தான் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். புதன் ஹோரையில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துக்கணும். ஒரு வெள்ளை ஷீட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விருப்பத்தை எழுதிக்கணும். அந்த வெள்ளை ஷீட்லேயே இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வச்சுக்கணும். அந்த பேப்பரை மடித்து அந்த மடித்த பேப்பரை பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க. 21 நாட்கள் வச்சு கும்பிடுங்க. விநாயக சதுர்த்தி இன்னிலிருந்து விநாயக சதுர்த்தியிலிருந்து தொடர்ந்து 21 நாள் வச்சு மனசார கும்பிடுங்க. வேலை வேண்டும், திருமணம் வேண்டும், சொத்துக்கள் வேண்டும், உடல்நலம் சரியாக வேண்டும் என்று என்ன ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைக்காக நீங்கள் முயற்சி செய்பவராக இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஆசையை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஆசைக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்களா இருக்கணும். இப்போ வேலை வேணும்னு எழுதுகிற பட்சத்தில் நீங்கள் அந்த வேலைக்காகவும் முயற்சி செய்பவராக இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த ஆசை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீக்கிரமாக பலிதமாகும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வணங்கிய பிறகு டெய்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த பேப்பரில் வெந்தயத்தை வச்சு மடித்து பூஜையில் வச்சுட்டிங்க, கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும். 21 நாட்கழித்து 22வது நாள் அந்த ஷீட்டை எடுத்துட்டு தண்ணீரிலே விட்டு விட வேண்டும். இந்த இடத்துல தண்ணீருங்கிறது ஓடக்கூடிய தண்ணீராக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், கிணறாக இருக்கலாம், அதில் விட்டுடலாம். அந்த வெந்தய அந்த பேப்பரை தண்ணியில் விட்டுறணும். வெந்தய தானியத்தை எடுத்து வெளியில் பறவைகளுக்கு போட்டுடலாம். குருவிகள், புறாக்கள் இது மாதிரி வந்து சாப்பிடும், சரிங்களா? இது சக்தி வாய்ந்த வெந்தய பரிகாரம். இதே புதன் ஹோரையில் அதே விநாயக சதுர்த்தி நாள் அன்னைக்கு உங்களுடைய பணப்பெட்டி நகைப்பெட்டியில் இந்த வெந்தயத்தை வைக்கணும். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை பச்சை நிற துணியில் கட்டி, மூட்டையாக கட்டி, சின்ன ஒரு மூட்டையாக கட்டி அதை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ நகை வைக்கிற இடத்துலையோ ஒரு சேஃபாக ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அங்கு பண வசீகரம், தன ஆக்ரோஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக வராத பணமும் வந்து சேரும். உங்கள்கிட்ட வறுமை அப்படிங்கிறது ஆயுள் முழுக்க வரவே வராது. வறுமை, தொழில நஷ்டம், பணத்தடை, பணசிக்கல் என்று பணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான விஷயங்களும் எந்த விதமான குறைகளும் உங்களுக்கு வரவே வராது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அற்புதமான இந்த ஒரு வெந்தய பரிகாரத்தை செய்து பயனினை அடையுங்கள்.
கண்டிப்பாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அற்புதமான இந்த ஒரு வெந்தய பரிகாரத்தை செய்து பயனினை அடையுங்கள். கண்டிப்பாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.